குரங்கம்மை நோய் தடுப்பு பணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வ சந்திரா மாநிலங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குரங்கம்மை நோய் தடுப்பு தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. குரங்கம்மை நோயின் உருமாறிய வகையான கிளேட் 1 என்ற வகையில் சிக்கல்கள் அதிகம் இருப்பதால் தடுப்பு நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோய் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதே சமயம் மக்களிடையே எந்த பீதியும் ஏற்படாமல் தடுப்பது மிகவும் அவசியம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரம்ப கால நோயை கண்டறிய PCR கருவிகள் மற்றும் 36 ICMR ஆய்வகங்கள் தயார்படுத்தப்பட்டு வலுவான சோதனை உட்கட்டமைப்பு உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. நோய் அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தும் வசதிகள், சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் போதுமான அளவு மருத்துவ உபகரணங்களை கையிருப்பில் வைத்திருத்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஆலோசனைகளாக வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை நோய் பாதிப்பு இருப்பது மருத்துவ பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் அவர் அண்மையில் வெளிநாட்டிலிருந்து கொச்சி திரும்பியதும் தெரியவந்துள்ளது.